வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திக், குழந்தைநல மருத்துவர். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோஸை பார்த்தினா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆதரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்க நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா வந்து மழைக்காலம் ஆரம்பித்ததுமே என்னென்னா கொசு கடித்தொல்லையும் கூட வந்து அதிகமாக வந்துடும். இந்த கொசு கடினால் வந்து குழந்தைகள் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படுவாங்க. அது பச்சளம் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா வளர்ந்த குழந்தைகளாக இருக்கட்டும். அந்த கொசு கடி தொழிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக டெங்கு, அது மட்டும் இல்லாமல் மலேரியா. ஸோ நம்ம குழந்தைகளை வந்து என்னென்னா இந்த கொசுக்கடி தொழிலேருந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம குழந்தைகளை வந்து பாதுகாத்துக் கொள்றது அந்த விஷயத்தை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கண்டிப்பாக பயனோட தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து வந்து பயன்பெறலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே காமனாக வந்து என்னென்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய வந்து பொருட்கள் என்னது, மஸ்கிட்டோ காயில் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து லிக்விட் வேப்பரைசர் யூஸ் பண்ணுவோம். இதை தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணிட்டுருப்போம். இல்லைனா வந்து மஸ்கிட்டோ பேட்ஸு, சில வீடுகளில் இல்லைனா மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருப்போம். ஸோ இது நம்ம தெரிஞ்சது தான். ஸோ மற்ற விஷயங்கள் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்க விஷயங்களால் வந்து என்ன மாதிரியான வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பெல்லாம் வரலான்ற விஷயத்தை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம காமனாக வந்து யூஸ் பண்ணுற வந்து மஸ்கிட்டோ வந்து ப்ரொடெக்ஷன் இது என்னது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது காமனாக வந்து மஸ்கிட்டோ காயில்ஸ். மஸ்கிட்டோ காயில்னா நம்ம ஊதுவத்தி மாதிரி என்னென்னா ஒரு ஷேப்பில் வந்து வர ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து மஸ்கிட்டோ காயில். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கெமிக்கல் என்ன இருக்குன்னா பைரித்ராய்டு சப்ஸ்டன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதனால் என்ன பிரச்சனைகள் வரும், ஒன்று குழந்தைகள் வந்து அதை எடுத்து வாயில் வச்சுட்டாங்கன்னா அந்த பைரித்ராய்டு காம்பவுண்ட் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய்சனிங் நடக்கலாம். இரண்டாவது என்னென்னா இந்த மஸ்கிட்டோ காயில்ஸ் வந்து என்னென்னா நம்ம குழந்தைகள் இருக்கிற ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா அதிலேருந்து வர புகையினால் அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் வரலாம். அது மட்டும் இல்லாமல்னா மூச்சு சுவாசம் விடுறதுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம். இல்லை ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு வந்து ஆஸ்துமா இருக்குன்னா அந்த குழந்தைகள் வந்து அது எக்ஸாசிரேட் ஆகலாம். அதனால் வந்து அதிகமாக மூச்சு திணறல் வரலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்டு மேஜராக நம்ம மறக்கக்கூடிய வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஊதுவத்தி இல்லை நம்ம இந்த மாதிரி மஸ்கிட்டோ காயில்ஸ் ஏற்றி வைக்கிறதாலன்னா நம்ம அந்த குழந்தைகள் வந்து அந்த ரூம்லேயே இருக்காங்க, எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 138 சிகரெட் வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஈடுன்ற சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க எவ்வளோ ரிஸ்க் வந்து பார்த்தோம்னா நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோன்ட்டு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் குழந்தைகள் இருக்கிற ரூமோ இல்லை வந்து பார்த்தோன்னா மற்ற பிளேஸஸே வந்து பார்த்தோன்னா இந்த மஸ்கிட்டோ காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் மஸ்கிட்டோ காயில்ஸ் என்னென்னா உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மஸ்கிட்டோ உள்ளார வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இரண்டாவது நம்ம காமனாக யூஸ் பண்ணுறதுன்னா மஸ்கிட்டோ நெட்டு. மஸ்கிட்டோ நெட் பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்பவே வந்து ப்ரொடெக்டானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் வந்து அசாட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னென்னா சோக்கிங் அசாட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு தணறல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நெட் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். இந்த நெட் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. ஒன்று என்னென்னா உங்கள் வீட்டு ஜன்னல் ஃபுல்லாக வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து போட்டு பிளாக் பண்ணுறது. நம்ம அந்த மாதிரி பிளாக் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து கொசு வந்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி வரதான் செய்யும். அதனால் நீங்கள் உங்கள் பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபேமிலிக்காகவும் இருக்குது இல்லைனா குழந்தைகளுக்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நெட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்னா பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பட் ஆனால் நான் வந்து இப்போ பச்சளம் குழந்தைகள் இருக்காங்க, நீங்கள் அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபீட் பண்ண போகிறீங்க இல்லை வெளியில் போயிட்டு வர போகிறீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும். பட் ஆனால் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் பக்கத்தில் தான் தூங்குறாங்க அப்படின்னா இந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணி நம்ம குழந்தைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மூன்றாவது நம்ம காமனாக வீட்டில் யூஸ் பண்ணுறது என்னது, மஸ்கிட்டோ வந்து ராக்கெட்ஸ். மஸ்கிட்டோ ராக்னால் அந்த கொசு அடிக்கிற பேட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் வந்து போட்டுடுறோம். ஒன்ஸ் சார்ஜ் போட்டால் நம்ம 5 to 7 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் அது குழந்தைகள் இருக்கிற இடத்துலேருந்து தூரமாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதை அவங்க டச் பண்ணும்போதுனா அவங்களுக்கு ஷாக் அபாயம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய எஃபெக்டிவ்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ரூம்குள்ளே இருக்கிற கொசுக்களை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கொசுக்களை நம்மளால் அடிக்க முடியும். பட் ஆனால் அதுக்கப்புறம் வரப்போகிற கொசுக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் என்னென்னா இந்த மஸ்கிட்டோ ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மஸ்கிட்டோ நெட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது இது லிக்விட் வந்து வேப்பரைசர். இந்த லிக்விட் வேப்பரைசர்ஸுமே அதாவது நம்ம நிறைய பிராண்ட்ஸில் வருது இல்லையா, நம்ம லிக்விட் வேப்பரைசர்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து நான் எந்த பிராண்ட்ஸ்னு சொல்ல விரும்பல. ஸோ நார்மலாக வந்து என்னென்னா இந்த லிக்விட் வேப்பரைசர்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் பைரித்ராய்டு காம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் பச்சளம் குழந்தைகள் முக்கியமாக வந்து பச்சளம் குழந்தைகள் இருக்கிற ரூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் வேப்பரைசர்ஸ் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து எமிட் ஆகிற சப்ஸ்டன்சஸ் எல்லாமே அவங்களுடைய மூச்சு குழாய் வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் அலர்ஜி ஆஸ்மா போன்ற தொந்தரவுகள் வந்து எக்ஸாசிரேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் வேப்பரைசர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா
குழந்தைகளை வந்து அந்த ரூமுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரூமில் வந்து லிக்விட் வேப்பரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா அங்கே இருக்கிற கொசுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்துருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம் அந்த லிக்விட் வேப்பரைசர் மேலேயே வந்து கொசுக்கள் உட்காந்துருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஸோ அதனால் அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது இன்னமும். ஸோ அடுத்தது ஐந்தாவதாக வந்து என்னென்னா நான் சொல்லக்கூடிய மஸ்கிட்டோ ப்ரொடெக்ஷன் இது பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ். மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இதில் வருது, ஒன்று லோஷனாக வருது, இல்லை ரோலானாக வருது, இல்லை ஸ்ப்ரே மாதிரி வருது. ஆனால் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும் யூஸ் பண்ணலாமா இல்லையான்ட்டு. அந்த மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து எந்த குழந்தைகள் யூஸ் பண்ணலாம், 2 மாதத்துக்கு மேலான குழந்தைகளுக்கு தான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்டு சில ஆயில்ஸ் வந்து ஈக்யூலிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி சில ஆயில் வந்து நிறைந்த வந்து ரெப்பலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 2 வயதுக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணணும். அண்டு மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக நம்ம பிரிக்கணும், ஒன்று வந்து கெமிக்கல் ரெப்பலண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரெப்பலண்ட். கெமிக்கல் ரெப்பலண்ட்டில் வந்து காமனாக யூஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னென்னா வந்து DEET. ஸோ டை இத்தைல் மெட்டா டொலுமைட்ன்ற சப்ஸ்டன்ஸும், நம்ம இந்தியன் இதில் காமனாக யூஸ் பண்ணுறது என்னென்னா DEB, டை இத்தைல் பென்சமைல். ஸோ அப்புறம் பிப்பரிடின். ஸோ இந்த காமனாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து இது தான். இது நம்மளுடைய குழந்தைகள் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா 2 மாதத்துக்கு மேலான குழந்தைகள் தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டோம். அண்டு 30%க்கு மேலே இருக்க அந்த காம்போசிஷனில் இந்த கெமிக்கல் இருக்குன்னா நம்ம அதை குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. 30%க்கு கம்மியாக இருக்கிறது தான் நம்ம வந்து கட்டாயம் யூஸ் பண்ணணும். அண்டு சில இது சஜஸ்ட் பண்ணுறதுனா 10% இருக்கிற இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏன்னா வந்து இப்போ 1 hour 2 hours வந்து வெளியில் போய் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ், அதாவது வந்து ட்ரெஸ் போட்டுட்டு மீதி எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியாஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் வந்து அவங்க விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கும். அண்ட் இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. ரெண்டாவது என்னென்னா நேச்சுரல் ரெப்பலன்ஸ். ஸோ அதில் வந்து என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரோனெல்லாம், பெப்பர் மின்ட்டு, சோயாபீன் ஆயில். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரெப்பலன்ஸ் வருது. பட் அதனால் எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன் ஒன்றும் இல்லை. மேபி வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கொசு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கடிக்க முற்படுது. ஸோ அதனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். கெமிக்கல் ரெப்பலன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் நிறைய வந்து ஹசார்ட்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இல்லை குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. நேச்சுரல் ரெப்பலன்ஸ் இருக்கும்போது என்னென்னா ப்ரொடெக்ஷன் வந்து மினிமலாக தான் இருக்கும், நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆறாவது நம்ம வந்து காமனாக ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா வந்து ப்ளகின் மேட்ஸு. அது சில பிராண்ட்ஸில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம லிக்விட் வேப்பரைசர் மாதிரி தான் என்னென்னா இது ஒரு மேட் மாதிரி இருக்கும், நம்ம அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் எலக்ட்ரிக்கல் சோர்ஸில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அதிலேருந்து வர வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். அண்ட் இதுவுமே வந்து என்னென்னா நம்ம லிக்விட் வேப்பரைசர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதே பிரச்சனைகள் தான் இதுலேயும் வரும். அடுத்தது வந்து ஏழாவதாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஸ்கிட்டோ வந்து ப்ரொடெக்ஷன் திங் எதுனா வந்து சில வந்து இப்போ மஸ்கிட்டோ வந்து பேன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஆனால் குழந்தைகளுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணல, மேபி வந்து எல்டர் சில்ட்ரன் அப்படி இல்லைனா வந்து பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரொடெக்ஷனுக்காக. எட்டாவது நம்ம வந்து ப்ரொடெக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணோன்னா நம்ம குழந்தைகளை வெளியில் விளையாட போகணும்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸில் தான் கொசு கடிக்கும். ஸோ நம்ம ஃபுல் ஸ்லீவ் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறோம், அவங்களை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி வெளியில் அனுப்புறோம் அப்படின்னா அந்த கொசுக்கடி தொழிலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நம்ம கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து டார்க் கலர் கிளாத்ஸ் வந்தோன்னா கொசு வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் லைட் கலர் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. அண்டு நைன்த்தாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து காமனாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம வீடுகளை சுற்றி என்னென்னா தண்ணி தேக்கம் இருக்குன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் பொருட்கள் நம்ம மாடியிலையோ வீட்டு பக்கத்துலேயோ போட்டிருந்தோன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து மழைக்காலத்தில் நீர் தேங்கிறதால அது வந்து மஸ்கிட்டோ ப்ரீடிங் பிளேஸ் ஆகிடும். அதனால் வந்து கொசுக்கொடி தொல்லை ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நம்ம பீரியடிக்கல, அதாவது வந்து 2 வாரத்துக்கு 1 தடவை இல்லை வந்து பார்த்திங்கன்னா 3 வாரத்துக்கு 1 தடவைன்னா நம்மளுடைய அந்த எந்த பகுதியில் இருக்கமோ அங்கே இருக்கிற வந்து நகராட்சியோ மாநகராட்சியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேரூராட்சியோ என்னென்னா மஸ்கிட்டோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பிளேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணினா அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஜென்ரலாக அந்த கொசு மருந்து அடிக்கிறதுனு சொல்லுவாங்களே. ஸோ அதை நம்ம பீரியடிக்கில் பண்ணும்போது என்னென்னா நம்ம கொசு வந்து ப்ரீடிங் பிளேசஸ் வந்து அவாய்ட் பண்ணும்போது கொசு ப்ரொடக்ஷனே வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து கொசுக்கடி தொழிலிருந்து குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு சில பேர் வந்து ஹோம் ரெமடிஸ் கேட்கலாம், பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தெரியல. ஹோம் ரெமடிஸ் வந்து பார்த்தினா நம்ம பாட்டிக்கு சொன்ன கதைகள் என்னென்னா நம்ம வேப்பிலையை வந்து அரைச்சி இல்லை வந்து வேப்பிலையை வந்து வெளியில் வச்சோன்னா கொசு வராதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா லெமனில் வந்து என்னென்னா நம்ம கிராம்பை வந்து கட் பண்ணி லெமன் கட் பண்ணி கிராம்பை அதில் சொல்லி வாசலில் வச்சுட்டுன்னா அது மாதிரி கொசு வரான்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு அதோடய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னுட்டு வந்து நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து உங்கள் உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தல் பாய் ஃப்ரெண்ட் டாக்டர் கார்த்திக், நன்றி, வணக்கம்.